மத்த இடத்துல எல்லாம் பெருசா ஒண்ணு தேர்ற மாதிரி தெரியல. வாங்க பிரிக்ஸுக்காவது போய் ஏதாவது தேருதான்னு பாப்போம். இப்படிதாங்க பாகிஸ்தான புதுசா வந்து கிளம்பிட்டாங்க போல. நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பாகிஸ்தான்ல எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சமயத்துல பிரிக்ஸ் மாநாடு வந்து நடக்க போகுது இல்லையா, இப்ப பார்த்து பிரிக்ஸ்ல ஒரு மெம்பர் கண்ட்ரியா சேரும்னு சொல்லிட்டு நாங்க ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் மட்டும் இல்ல 19 நாடுகள் இது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுல பாகிஸ்தான் வந்து ரொம்பவே ஆசைப்படுறாங்க, நாங்களும் வந்து பிரிக்ஸ்ல ஒன் ஆஃப் தி கண்ட்ரியா வந்து இருக்கணும், மெம்பர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம் சொல்லிட்டு அவங்களோட ஆசையை வந்து தெரியப்படுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் இந்தியர்கள் ஒரு சில பேர் என்ன கிண்டல் பண்றாங்கன்னா, ஏன்பா மத்த குரூப்ல இருந்து அசிங்கப்பட்டதெல்லாம் பத்தான்னு சொல்லிட்டு புதுசா பிரிக்ஸுக்கு வேற வரீங்களா, ஆல்ரெடி நீங்க இருக்கிறனால சார்க்கே ஒண்ணும் இல்லாம கிடக்கு, இப்ப பிரிக்ஸுக்கு வேற வந்து நல்லா போய்கிட்டு இருக்க குரூப் வந்து கெடுக்க பாக்குறீங்களா, இதெல்லாம் நீங்க வர்றதுக்கு என்ன தகுதி இருக்கு, பிரிக்ஸ் மாதிரி குரூப்ல எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பொருளாதாரத்தில் நல்லா இருக்க நாடுகள் தான் வந்து வருவாங்க, பிரிக்ஸ்ல இருக்க நாடுகள் எல்லாருமே வந்து G20ல வந்து இருக்காங்க, நீங்க எதுலயுமே இல்லாம இங்க வருவேன்னு சொன்னா இதை எப்படி வந்து ஏத்துக்க முடியும், இதெல்லாம் அவங்க எல்லாம் வந்து சேர்த்துக்க முடியாது, அதான் செல்லாது சைனா மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டா ஈஸியா பிரிக்ஸுக்குள்ள வந்து நுழைஞ்சிடலாமா, அதெல்லாம் வந்து முடியவே முடியாது, பாகிஸ்தானை மட்டும் பிரிக்ஸுக்குள்ள வந்து விட்டீங்க அவ்வளவுதான் சார்க்கு எப்படி ஆச்சோ அதே மாதிரியேதான் இந்த குரூப் ஆயிரும் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாவம் பாகிஸ்தான் வந்து பிரிக்ஸ்ல ஒன் ஆஃப் தி மெம்பர் கண்ட்ரியா வந்து சேரும்னு ஆசைப்படுறாங்கன்னா அதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கத்தானே வந்து செய்யும். ஏன்னா பிரிக்ஸ் மீட்டிங் வச்சு நம்ம பல விதமா பல கண்ட்ரீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம், எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒன் ஆஃப் தி கண்ட்ரியா வந்து பாகிஸ்தான் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களோட ஃபினான்சியல் போர்ஷன் இப்படி இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் ஃபண்டு கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து எல்லா விஷயத்துல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய நாடுகள் எல்லாருமே வந்து கையவரிச்சிட்டாங்க, சவுதி அரேபியால இருந்து யூஏல இருந்து எந்த நாடுகளுமே வந்து இப்ப பாகிஸ்தானுக்கு நீங்க உங்களுக்கு நாங்க ஃபண்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல, மொதல் அவங்களோட ஃபினான்சியல் போர்ஷனை வந்து சரி பண்ணுங்க, அப்பதான் நாங்க எதுனாலும் வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. இதனாலதாங்க பாகிஸ்தான் வந்து வேற ஏதாவது வழியை தேட முடியுமா, வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல வந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பொருளாதார நிலைமை சரியானா ஸ்ரீலங்கா வந்து ஃபாலோ பண்ணணும். இப்ப எப்படி வந்து ஸ்ரீலங்கா வந்து IMF நம்பி IMF என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தான் செஞ்சாங்க அப்படின்னா பாகிஸ்தான் பினான்சியல் பொசிஷன் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லப்பா நாங்க எங்க இஷ்டப்படிதான் வந்து இருப்போம், ஆனா எங்களோட பொருளாதார நிலைமை மட்டும் சரியானோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஆல்ரெடி இந்த வருஷம் பிரிக்ஸ் மாநாடை வந்து நடத்துறதுல பல பிரச்சனை வந்திருக்கு. ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்திருக்கனால ரஷ்யாவை வச்சு பல செக் வைக்கிற மாதிரி வந்து இந்த பிரிக்ஸ் மாநாடுல பல பஞ்சாயத்து வந்து இருக்கு. இந்த பஞ்சாயத்தெல்லாம் வந்து சரி பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த தடவை பிரிக்ஸ் மாநாடை கண்டக்ட் பண்றதே வந்து கஷ்டம். அப்படி இருக்கும்போது நாங்க ஒரு மெம்பரா வந்து சேர்றோம், எங்களை சேர்த்துக்கோங்கன்னு சொன்னா எப்படி பாச உங்களெல்லாம் வந்து சேர்த்துக்க முடியும், நீங்க இருக்க நிலைமையில இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசலாமா, ஃபர்ஸ்ட் போய் உங்க நாட்டுல இருக்க பினான்சியல் போஷனை வந்து சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த குரூப்லயும் சேர்றதுக்கு வரலாம், உங்களுக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் சீனா மட்டும்தான், சீனா வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றதுக்காண்டி உங்களெல்லாம் வந்து பிரிக்ஸ்ல சேர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் பல பேர் வந்து பாகிஸ்தானை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரிக்ஸ் குரூப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுல வந்து பாகிஸ்தான் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.